இக்கடே காரே பாத்தீங்கன்னா கவுந்திருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா செம்ம ஸ்பீடா வந்திருக்காங்க இதுல வந்து இங்கேயானா அப்படியா குப்பர கடஞ்சே வெல்கம் டு மினி அமெரிக்கா எங்கெங்க போனோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்னை டு பெங்களூர் பெங்களூர் டு கூர்க் கூர்க் டு வயநாடு வயநாடு டு கோழிக்கோடு கோழிக்கோடு டு திருப்பி வயநாடு வயநாடு டு ஊட்டி ஊட்டி டு சேலம் சேலம் டு சென்னை மக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரூம் செக் அவுட் பண்ணிட்டோம் அதாவது வயநாடுல இருந்து ரூம் செக் அவுட் பண்ணிட்டு அப்படியே வந்து இப்போ எங்க போறோம்னா நம்ம சென்னை போற ரூட் எது பார்த்தோம்னா ஊட்டி வந்துச்சு ஊட்டி மேட்டுப்பாளையம் அந்த சைடு போய் போனாலும் சென்னை போகலாம் சரின்ட்டு ஊட்டி வழியாக போய் போகலான்னு இப்போதைக்கு கிளம்பி இருக்கோம் கரெக்டாக இப்போ கிளம்பி ஒரு ஹாஃப் அன் அவர் ஆச்சு 10 o'clock செக் அவுட் பண்ணோம் இப்போ 10:30 டைம் ஆஃபீஸ் ஸ்டாப்ல வந்து என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கல்டாப்பம் அப்புறம் பழம்புரி வாங்கியிருக்கோம் சரி எப்படி இருக்கு கல்டாப்பம் நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க எப்படி இருக்குன்னே தெரியல கேட்ட ஒரு ஸ்வீட்டுன்றாங்க பழம்புரி ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன் ப்ளஸ் நேற்றும் சாப்பிட்டோம் ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு கல்டாப்பம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து திராட்சைலாம் போட்டிருக்க மாதிரி இருக்கு ஊட்டிக்கு போவோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊட்டி செக் போஸ்ட்டில் இருக்கோம் வண்டி ஃபுல்லாக செக் பண்ணாங்க லைசன்ஸ் எல்லாமே கேட்டாங்க பட் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லை பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லாதனால ஒரு 150 rupees ஃபைனு ஆன்லைனில் பே பண்ண சொல்லிட்டாங்க இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்துருவாங்க அதர் ஸ்டேட் எடுத்துகிட்டு வரணும் நான் கடைசி நாள் கிளம்புறேன்னு எடுக்கலான்னு பார்த்தேன் பட் வந்து டைம் இல்லை எனக்கு அதனால் வந்து நான் கிளம்பிட்டேன் பார்த்துக்கலான்ட்டு பட் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லாட்டி தேவையில்லாத ஃபைன் தான் அதனால் வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு கிளம்புங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 kilometers கரெக்டா இப்போ நம்ம டைம் பாத்தீங்கன்னா 12:26 2:10 க்கு ரீச் ஆயிடுவோம் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஊட்டி ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கோம் ஊட்டி கிளைமேட் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கு கிட்டத்தட்ட வந்து 16 degrees Celsius இருக்கு ஹில்ஸ் வந்து இப்போ வந்து இன்னைக்கு சண்டே தீபாவளி முடிஞ்சு எல்லாம் ரிட்டர்ன் ஆகிறாங்க ஸோ ஹில்ஸ் வந்து செம்ம டிராஃபிக்காக இருக்கு ஸோ ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கு இங்கே மேப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டு காட்டும் ஊட்டி உள்ள வந்துட்டோம் லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு இது ஆன் தி வே டு சென்னை தான் ஸோ அப்படியே லைட்டாக கொண்டா சில் பண்ணிட்டு அப்படியே சென்னைக்கு கிளம்பிடலாம் போற வரல சேலம்ல டியூக்கர் மணிச்சு சேலம் பண்ணியே விட்டுறோம் சேலம் பண்ணி சென்னைக்கு போற வழியில சேலம்ல வந்து இவரை இறக்கி விட்டு நம்ம வந்து சென்னைக்கு போகும் ஆல்ரெடி வந்த ரெண்டு பேர் வந்து நமக்கு வந்து இங்கே ஒரு கடை சஜஸ்ட் பண்ணாங்க இங்கே வந்து கெபாப் கார்னர்ன்ட்டு ஒரு கடை இருக்குது அது வந்து நல்லா இருக்கும் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டவுனுக்கு போகிறப்பே இருக்கு சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க நல்லா இல்லைன்னா சார் பண்ணுறது நாங்கள் இங்கே வந்து ட்ரிப் ஆரம்பிச்சதுலேருந்து கிரில் சிக்கனே சாப்பிடல நாங்கள் இங்கே ஃபஸ்ட்டு கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம் கிரில் சிக்கன் பார்த்தீங்கன்னா மேல் லேயர் வந்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உள்ளே அந்த மசாலா சரியாக மிக்ஸ் ஆகாதனால கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு உள்ளே சாப்பிடும்போது நெக்ஸ்ட் அவங்கள்ட்ட பட்டர் நான் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் செஷ்வான் நூடுல்ஸ் கடாய் சிக்கன் அண்ட் சிக்கன் பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இவங்கள்ட்ட கடாய் சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவரில் இருந்துச்சு வித் தட் பட்டர் நான் கூட சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் ஆல்ரெடி இங்கே சாப்பிட்டவங்க சொன்னாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்குன்ட்டு வாங்கி ட்ரை பண்ணோம் அவங்க சொன்ன மாதிரி நல்லா இருந்துச்சு இவங்கள்ட்ட சிக்கன் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா மசாலா பயங்கரமாக போட்டு கொடுத்துருந்தாங்க ஆல்சோ டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது அந்த மசாலா டாமினேட் பண்ணாமல் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஃபைனலாக அவங்களோட நூடுல்ஸ் ட்ரை பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் மக்களே பார்த்தீங்கன்னா கெபாப் கார்னரில் சாப்பிட்டு இப்போ வந்து டுவர்ட்ஸ் சேலம் கிளம்பிட்டோம்
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வர்க்கி எங்கேயாச்சும் வாங்கலான்னு பார்த்துட்ருக்கோம். வர்க்கி சாக்லேட்ஸ் ஏதாச்சும் கிடச்சதுன்னா வழியில் அது மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்து போயிடலாம். ஆனால் ஊட்டி வர்க்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து அது வாங்கிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். கிளைமேட் ஆனால் வேறு லெவல், நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. 14-16 degrees இருக்கும் அங்கே. கூர்க்கா இருக்கட்டும் இல்லை கேரளா, எங்கேயுமே கிளைமேட் இல்லை. இங்கே செம்ம சில்லாக இருக்குது கிளைமேட்டு. அட்லீஸ்ட் இங்கேயாச்சும் ஒரு 2 days ஸ்டே போட்டிருக்கலாம் போல். மிஸ் பண்ணிட்டோம், சரி பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். ஏன்னா வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்டே பண்ண வாய்ப்பு இல்லை, எல்லாருக்கும் ஒர்க் இருக்குது. Let's go to Salem. சாக்லேட்ஸ் வர்க்கிலாம் வாங்கியாச்சு. டுவர்ஸ் இப்போ சேலம் போயிட்டுருக்கோம். ஹில்ஸ் இறங்குறோம், கீழே இறங்கிட்டு அப்படியே வந்து மேட்டுப்பாளையம், அவினாசி, சேலம் அப்படியே போயிடுவோம். கைஸ் இப்போ வந்து இந்த ட்ரிப்பை முடிஞ்சோடனே ஃபெரோஸ் அவனோட எட்டுக்காக கிவ் அவே பண்ணுறான். அவனோட போஸ்ட் நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணி லைக் பண்ணி மூணு யார் அதிக கமெண்ட் லைக்ஸ் வாங்குறீங்களோ அவங்களுக்கு அவனோட எட்டுக்கா. டேக் கேர், பாய். 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா அப்போ இன்னைக்கு ஒரு வீடியோ போடுவோம். 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்தால் என் எட்டுக்காக கிவ் அவே பண்ணுறேன்னு வீடியோ போடுவேன். நடந்து போயிட்டு இருக்கோம். காரே பார்த்தீங்கன்னா கவுந்துருக்கு. என்ன காருன்னு தெரியல. வென்டோடா வாக்ஸ்வேகன் வென்டோடா. வென்டோக்கே இந்த நிலைமை. சில பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக வந்திருக்காங்க. இதில் வந்து இங்கே இங்கேயா ஆ இதுலயா அப்படியா? அப்புறம் உள்ள யார் ஆள் யார் இருந்தா? ஆ இருக்கு. எங்க போங்க? ஊட்டியிலேருந்து கிளம்பி கீழே வந்துட்டு மேட்டுப்பாளையம் வழியாக வந்து அவினாசி ரோடு கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து சேலம் போகிறோம். ஆக்சுவலாக அங்கேருந்து சென்னை போகலான்னு பிளான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் எல்லாம் சொல்கிறாங்க சம மழை, சம ஃப்ளட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எப்படின்னு தெரியல, சேலமில் ஸ்டே பண்ணிட்டு போவோமா இல்லாட்டி டைரெக்டாக வந்து சென்னை போகிறோமான்ட்டு நம்ம வந்து போய் பார்ப்போம். எத்தனை மணிக்கு சேலம் ரீச் பண்ணுறோமோ, ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா ஸ்டே பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மலையில் நைட் நேரம், அதுவும் இல்லாமல் ஃப்ளட்டுன்றாங்க, ஓட்ட முடியாது. நைட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி நம்ம ப்ரோ ஒருத்தர் வீடு அம்மா பெட்டில் இருக்காங்க, ஸ்டே பண்ணிடலான்ட்டு நம்ம சேலம் வந்துட்டோம். இப்போ சேலமில் பார்த்தீங்கன்னா ஏஎம் பிரியாணின்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து டின்னருக்காங்க நீ வந்திருக்கோம் ஓகேவா? நம்ம வந்து இப்போ வந்து அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். ஏஎம் பிரியாணி இங்கே ஃபேமஸ் போல நல்லா. வெல்கம் டு மினி அமெரிக்கா. போட்டுருவே இதை மக்களை எப்போ பாரு. சேலம்னாலே வெல்கம் டு மினி அமெரிக்கா. இதே ஏற்காடுனா வெல்கம் டு மினி சுவிட்சர்லாண்டுன்னு இருக்கான். இவனை இன்னைக்கு நம்ம நைட்டு உரிக்கிறோம். வெல்கம் டு மினி அமெரிக்கா. பேட்டை வந்துட்டோம்.
சென்னை வந்து ஃபுல்லாக ஃப்ளட்டாக இருக்குது. சிஎம் வேறு வந்து 2-3 டேஸ்க்கு வந்து வராதிங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிங்க. இதனால் வந்து நமக்கு வந்து எல்லாருக்கும் உண்மைடா, அதனால் நமக்கு எல்லாருக்கும் வேலை இருக்குது. இப்போ நம்ம நண்பர் வேறு நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குது, மேனேஜர் இப்போயே வந்து செதுக்கிறாப்புல. ஸோ வந்து இருந்தாலும் வந்து நீங்கள் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலைல எழுந்து ஓடுறோம். நம்ம வந்து காலையில் உங்களுக்கு நான் வந்து சென்னை வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே பாய். சென்னை கிளம்பிட்டோம் சேலம்ல இருந்து. டைம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11:47 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5.5 hours கிட்ட சென்னை காட்டுது. சென்னையில் ஃப்ளட்டாக இருந்தனால பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் மேபி அஃபெக்டட் பை தமிழ்நாடு ஃப்ளட்ஸ்ன்னு எங்களுக்கு மேப்பில் காமிச்சிது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா சேலம் டு சென்னை பார்த்தீங்கன்னா மூணுவே காமிச்சிது. ஒன்று வந்து விழுப்புரம் வந்து வருது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வந்து வருது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேலூர் வழியாக வந்து வருது. பட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தான் இருக்கிறதுல கம்மியான கிலோமீட்டர்ஸ் அண்ட் கம்மியான ஹார்ஸ் காமிச்சது. கிட்டத்தட்ட 5.5 hours. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா 6.5 hours, 7 hours அந்த மாதிரி காமிச்சிது. ஸோ விழுப்புரம் சைட் தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் ரூட்டு, நாங்கள் அந்த வேலை மூவ் ஆகிட்டோம். அடிக்கிற மலைக்கும் அதுக்கும் பலாபலம் பலாபலம் கைஸ். வண்டி கிட்ட பாத்தீங்கன்னா KFC ஒன்று இருந்துச்சு. ஒரு 1 week 4 days கிட்ட ஒரு பிரியாணி பரோட்டா அந்த மாதிரியே சாப்பிட்டு போர் வச்சிருச்சு. அதனால வந்து சரிட்டு பர்கர் ஃப்ரைஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடலான்ட்டு இங்கே வந்துருவோம். உங்களுக்கு ஒரு வைப் நிறைய பேர் சொல்லுவாங்க KFC மொக்கையா இருக்கும் அப்படி இப்படிலாம். மெக்டானல்ஸ் செம்மையா இருக்கும். ஆனால் எனக்கு எப்பயுமே KFC வந்து ரொம்ப பிடிக்கும், என்னோட ஃபேவரட்னு சொல்லலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அம்மா கிறிஸ்பியாக கொடுத்துருக்காங்க பர்கரில் வந்து அந்த சிக்கனு. ஏ ஜிங்கர் கத்தி எனக்கு வந்து KFCயோட ரொம்ப ஃபேவரட்னா வந்து பாப்கார்ன் சிக்கன் சொல்லுவேன். மதுராந்தகம் கிட்ட வந்துட்டோம். விக்ரவாண்டியிலேருந்து சாப்பிட்டு வண்டி எடுத்தோம். இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சென்னை டுவர்ஸ் சென்னை போயிட்டு இருக்கோம். மதுராந்தகம் கிட்ட ஏரி வந்து ஃபுல்லாகிடுச்சு அந்த மாதிரி சொன்னாங்க. சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாகிடுச்சு. மக்களே
இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம ட்ரிப் வந்து இப்போதைக்கு 1803 இருக்கு. 1803 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். எப்படி ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கலாம் ப்ரோ இருந்தாலும் என்ன சொல்கிற ஓட்டி இல்லாமா ஓட்டி வந்து 2000 கிலோமீட்டர் ஓட்டணுன்றானுங்க. ஆக்சுவலாக பிளான் பண்ணதே நாங்கள் வந்து 1500 கிலோமீட்டர்ஸ் தான் வரும்னு பிளான் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துருச்சு. 1800 ஒரு 200 கிலோமீட்டர் தான் கம்மி, இருந்தாலும் பரவாயில்ல. சென்னை உள்ள என்டர் ஆகிட்டோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து வரவழி ஃபுல்லாக ரெயின் இருந்துச்சு. நாங்கள் இப்போ போகிற வீட்டுக்கு போகிற வெளில வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு ஃப்ளட் எஃபெக்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. ஸோ பெருசாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்னை உள்ள கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது வீட்டுக்கு. இந்த ரோடு எப்படி இருந்தாலும் ஃப்ளட் நிற்காதுன்னு தெரியும் அவுட்டரிங்கு. ஸோ நாங்கள் அப்படியே மூவ் ஆகிடுவோம். எங்கெங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு கூர்க், கூர்க் டு வயநாடு, வயநாடு டு கோழிக்கோடு, கோழிக்கோடு டு திருப்பி வயநாடு, வயநாடு டு ஊட்டி, ஊட்டி டு சேலம், சேலம் டு சென்னை. இதுதான் எங்கள் ட்ரிப்பு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ரிப்பை முடிக்க போகிறோம். ஒரு பெஸ்ட் ட்ரிப்புன்னு சொல்லுவேன். ஒரு சம்பவம் கூட நடக்கலை. ஆமாம், மெயினாக அதுதான், பாய்ஸோட போயிட்டு ஒரு சம்பவம் கூட நடக்கலை. சேஃபாக போயிட்டு இருந்தாலும் இன்னும் வீட்டுக்கு போய் சேரலப்பா. மாடு குறுக்க வச்சு எத்தனை ரோல் ஆச்சு. சேஃபாக நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு பத்து தூங்க வேண்டியதான். ஓகே, டாடா.